हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யாக்கோபுடைய வாழ்க்கை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம யாக்கோபுக்கு ராகேலுக்கு பதிலா லேயால திருமணம் செய்து வச்சாங்க. இதுக்கு அப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன், ப்ளீஸ் அத போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. அத பார்த்துட்டு இத பாக்கும்போது தான் என்ன நடக்குதுங்கறது உங்களுக்கு புரியும். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொண்டு சாப்டர்ஸ் ஆதியாகமம் 29, 30, 31. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாக்கோபு லாபான் இடத்துல ஏன் எனக்கு இப்படி வஞ்சகம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை திருமணம் செய்து கொடுப்பது எப்படி? நீ லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்று, நான் ராகேலியும் உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன். ஆனால் நீ அதற்காக இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு யாக்கோபும் ஒத்துக்கிட்டு லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்றின பின்பு ராகேலை திருமணம் செய்து கொள்கிறான். யாக்கோபு லேயாலை பார்க்கலோ ராகேலை அதிகமாக நேசிக்கிறாரு. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்து கத்தர் அவளுக்கு 4 பிள்ளைகளை கொடுக்குறாரு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா. ராகில் லேயால் மீது பொறாமை கொண்டு யாக்கோபை பார்த்து தன் வேலைக்காரியாகிய பில்கால் இடத்துல சேரும்படி சொல்கிறா. யாக்கோபு பில்காலை சேர்ந்து அவள் கர்ப்பவதியாகி தான், நப்தலி என்னும் 2 பிள்ளைகளை பெற்கிறா. அதுக்கு பிறகு லேயால் தன் வேலைக்காரியாகிய சில்பாவை யாக்கோபு இடத்துல கொடுக்குறா. யாக்கோபு சில்பான் இடத்துல சேர்ந்த பின்பு அவள் கர்ப்பவதியாகி காத், ஆசேர் எனும் 2 பிள்ளைகளை பெற்கிறா. அதுக்கு பிறகு லேயால் கர்ப்பம் தரித்து 3 பிள்ளைகளை பெற்கிறா. இசக், செபுலோன், தீனால். அதுக்கு பிறகு கத்தர் ராகேலை நினைத்தருளி அவளை கர்ப்பம் தரிக்கும்படி கிருபை செய்கிறாரு. அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யோசேப்புன்னு பெயரிடுறா. அதற்கு பிறகு யாக்கோபு, நான் உம்மிடத்தில் வேலை செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் என் சொந்த தேசத்திற்கு போகிறேன்னு லாபான் இடத்துல சொல்கிறான். அதற்கு லாபான், உன்னுடைய சம்பளம் என்னன்னு கேட்குறாரு. அதற்கு யாக்கோபு, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்கிறான். இவ்விதமாக யாக்கோபு விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அதுக்கு பிறகு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டான், எங்கள் தகப்பனுடைய பொருள்னாலே அவன் செல்வத்தை சேர்த்தான்னு யாக்கோபை பற்றி பேசுகிறத யாக்கோபு கேட்டான். கத்தர் யாக்கோபை பார்த்து, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடைய கூட இருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு யாக்கோபு இந்த விஷயத்த ராகில்கிட்டையும் லேயால்கிட்டையும் சொல்கிறாரு. யாக்கோபு பதான் அராமில சம்பாதித்த எல்லா மிருக ஜீவன்களையும் மந்தைகளையும் அனைத்து பொருட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசா கிடத்திற்கு போக புறப்பட்டாரு. அதுக்கு பிறகு லாபான் தன் ஆடுகளுக்கு முடிவெட்ட போயிருக்கும் பொழுது ராகில் அந்த இடத்துக்கு போய் தன் தகப்பனுடைய சிலைகளை திருடி ஒழித்து வைத்து கொண்டா. இந்த விஷயம் யாக்கோபுக்கு தெரியாமல் இருந்தது. அங்கேருந்து புறப்படுற விஷயத்த யாக்கோபு லாபான் கிட்ட சொல்லாமல் இருந்தான். லாபான் தன் சகோதரர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பண்ணி யாக்கோபை தொடர்ந்து வந்து கீலேயாத் என்னும் மலைக்கடியில் அவனை கண்டுபிடிக்கிறான். லாபான் யாக்கோபை பார்த்து, நீயே என்னிடத்துல சொல்லாமல் போகிற, நீ என்னிடத்துல சொல்லியிருந்தா நான் உன்னை சந்தோஷமாக சங்கீதம் மேலத்தாளம் கிண்ணற முழக்கத்தோடு உன்னை அனுப்புவேனே, ஏன் என் பிள்ளைகளையும் என் குமார்த்திகளையும் முத்தம் செய்ய விடாமல் என்கிட்ட சொல்லாமல் கூட்டிக் கொண்டு போகிற? உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியில் நீ போகிறதானால் போகலாம், ஆனால் நீ ஏன் என்னுடைய சிலைகளை திருடி கொண்டு போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு யாக்கோபு, நீர் யார் இடத்துல உம்முடைய பொருளை கண்டுபிடிக்கிறீரோ அவங்கள உயிரோடே விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு லாபான் யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ளேயும் லேயாளுடைய கூடாரத்துக்குள்ளேயும் 2 வேலைக்காரிகளுடைய கூடாரத்துக்குள்ளேயும் பிரவேசித்து பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அதுக்கு பிறகு லாபான் லேயாளுடைய கூடாரத்தை விட்டு ராகேலுடைய கூடாரத்துக்கு போகிறாரு. ராகேல் அந்த சிலைகளை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழே வைத்து அதன் மேலே உட்காந்துக்கிட்டா. இதுக்கப்புறம் லாபான் தன்னுடைய சிலைகளை கண்டுபிடித்தாரா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.